Hi viewers, welcome to Kayal Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான chicken kothu parotta recipe தான் பார்க்க போறோம். நம்ம வீட்ல செஞ்ச chicken gravy இருந்தா போதும் இந்த kothu parottaவை உடனே பண்ணிரலாம். இந்த kothu parottaவை நான் என்னோட ஸ்டைல்ல பண்ணிருக்கேன். இந்த மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Kayal Kitchen புதுசா பார்க்கறவங்க subscribe பண்ணிக்கோங்க. Bell buttonஐயும் press பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய videos எல்லாம் notificationல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொத்து பரோட்டா பண்றதுக்கு நான் 5 பரோட்டா எடுத்து வச்சிருக்கேன். இந்த பரோட்டாவை கையால சின்ன சின்னதா பிச்சு வச்சுக்கணும். இது மைதா பரோட்டா தான். இது நான் கடையில வாங்குனது. எனக்கு டைம் இல்லாதனால நான் வீட்ல பண்ணல. நீங்க மைதா யூஸ் பண்ண மாட்டீங்கனா கோதுமையில செஞ்ச பரோட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவா ஹோட்டல்ல கொத்து பரோட்டா பண்ணும்போது சின்னதா ஒரு சில்வர் கப் வச்சு நல்ல கொத்தி எடுத்துருவாங்க. ரொம்ப மேஷ் ஆகிரும். இல்லன்னா ஒரு சில பேர் மிக்ஸில கூட ஒரு சுத்து போட்டு எடுப்பாங்க. எனக்கு அந்த டேஸ்ட் அவ்வளவா பிடிக்காது. கொத்து பரோட்டா சாப்பிடும்போது இந்த பரோட்டா டேஸ்ட்டும் எனக்கு தெரியணும். அதனால நான் இந்த மாதிரி கையால பிச்சு வச்சுக்கிறேன். நான் ரொம்ப சின்ன பீஸா கூட போடல. வீடியோல நான் எந்த அளவுக்கு பிச்சு போட்டிருக்கேன்னு தெரியும். உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இதை விட சின்ன சைஸா கூட பிச்சு போட்டுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன கப்ல நான் இன்னைக்கு லஞ்சுக்கு பண்ண சிக்கன் கிரேவி உள்ள சிக்கன் பீஸை மட்டும் தனியா எடுத்து உதிர்த்து வச்சிருக்கேன். சிக்கன்ல உள்ள ஒரு 4-5 பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கணும். இது நான் கலரி கறி ஸ்டைல ஆக்கின சிக்கன் கிரேவி. இந்த கொத்து பரோட்டாக்கு இந்த கலரி கறியான ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் கலரி கறி லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணக்கூடிய எந்த சிக்கன் ஆணமாக இருந்தாலும் இந்த கொத்து பரோட்டாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பிளேட்டில் சிக்கன் ஆணமாக எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 2 பல்லாரி வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. கொத்து பரோட்டா சாப்பிடும்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் கூட கொத்து பரோட்டா பண்ணும்போது இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ரொம்ப வதக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி வந்தால் போதும். அடுத்து 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தக்காளியும் லேசாக வதங்கினா போதும், ரொம்ப மேஷ் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து இந்த வெங்காயம், தக்காளிக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். பரோட்டாலையும் உப்பு இருக்கும். நம்ம சேர்க்கக்கூடிய கிரேவிலையும் ஏற்கனவே உப்பு போட்டு தான் சமைச்சிருப்போம். ஸோ உப்பு சேர்க்கும்போது ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து முட்டை சேர்க்க போகிறேன். முட்டையை டைரெக்டாக வெங்காயம் தக்காளி மேலே ஊற்றாமல் இந்த மாதிரி சைடில் ஊற்றிக்கணும். 5 பரோட்டாக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இது போதுமான அளவு. இப்போ இந்த முட்டையில் தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த முட்டையை ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி லேசாக கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மேலே முட்டையை ஊற்றுனீங்கன்னா முட்டை ரொம்ப உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி சைடில் ஊற்றி ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை ஓரளவு வெந்த பிறகு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பிச்சு வச்சுருக்க பரோட்டாவை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கணும். இப்போ சிக்கன் கிரேவியும் சேர்த்துக்கலாம். முதல்லையே மொத்தமாக ஊற்றிடாதீங்க. கிரேவியோடு சேர்த்து ஒரு முறை பரோட்டாவை நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கலந்த பிறகு மீதி இருக்கக்கூடிய சிக்கன் கிரேவியும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் கிரேவி 5 பரோட்டாக்கு ரொம்ப சரியாக இருக்கும். ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்க ஆணை எல்லாமே பரோட்டாவில் நல்லா பிடிக்கணும். கிரேவி எல்லாம் சேர்த்த பிறகு தான் ஹோட்டலில் 1 கப் வச்சு நல்லா கொத்தி விடுவாங்க. ஆனால் ரொம்ப மேஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம சேர்த்துருக்க சிக்கன், முட்டை, பரோட்டா இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே சேர்க்கலை. நம்ம சேர்த்த சிக்கன் கிரேவியே போதும், அதுவே நல்லா மணமாக இருக்கும். ஆனால் மிளகுத்தூள் சேர்க்கும்போது தான் கொத்து பரோட்டாவுடைய ஆக்சுவல் ஸ்மெல்லே நமக்கு கிடைக்கும். ஸோ கட்டாயமாக மிளகுத்தூள் சேருங்க. கடைசியாக நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையும் சேருங்க. அவ்வளோதான் சிக்கன் கொத்து பரோட்டா ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு போக மிச்சம் இருக்கக்கூடிய சிக்கன் கிரேவியில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இந்த கொத்து பரோட்டாவை நைட்டு டின்னருக்கு தான் பண்ணியிருக்கேன். நாம செஞ்சிருக்க இதே அளவில் 2 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.